நம்ம உலகத்தில் மனிதர்களை போலவே மற்ற உயிரினங்களுக்கும் சம உரிமை இருக்கு. சென்னை, நாள் 3/11/2014. கொஞ்சம் கொஞ்சமாக பசுமை இழந்துட்டு வர்ற நம்ம பூமி தாய் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை கொண்டது. அடர்ந்த கட்டிட காடுகளில் வாழும் நம்மளை போன்ற மனிதர்களோ அதை மறந்துடுறோம். சக மனிதர்களை பற்றி கூட கவலைப்பட நினைவில்லாத நமக்கு, நம்ம கூடவே வாழும் வாயிலா ஜீவராசிகளை பற்றி மட்டும் எப்படி கவலைப்பட தோன்றும்? இதுதான் இன்றைய சமூகத்தோட பொது நடப்பு. இந்த பொது நடப்பிற்கு விதிவிலக்காக விளங்குபவர்கள் ரொம்பவே சொற்பம். அந்த சொற்ப சகாக்களுக்கு துணையாக இயங்கி வர்ற ஒரு அமைப்பு தான் ப்ளூ க்ராஸ் ஆஃப் இந்தியா. வெயிலோ மழையோ, பகலோ இரவோ, வாரத்தில் 7 நாட்களுமே 24 மணி நேரமும் விலங்குகளுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கும் ப்ளூ க்ராஸ் இயக்கம் முதல்ல 1959 இப்போ சென்னைன்னு அழைக்கப்படுற முன்னாள் மெட்ராஸில் தான் துவங்கப்பட்டது. இதை 1964 தான் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே பதிவு செஞ்சாங்க. இந்த இயக்கம் பல ஆண்டுகளாக விலங்குகளுக்கான உரிமை பற்றியும் அவற்றின் பாதுகாப்பு பற்றியும் மக்களுக்கு உணர்த்த எண்ணற்ற முயற்சிகளை பண்ணிட்டு வருது. அந்த முயற்சிகளுக்கு பயன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவின் மிகப்பெரிய அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனான ப்ளூ க்ராஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 75-200 ரெஸ்கியூ கால்ஸ் வரைக்கும் வருது. இதில் குறைந்தது 60 ரெஸ்கியூஸையாவது ப்ளூ க்ராஸ் வெற்றிகரமாக செஞ்சிடுறாங்க. ப்ளூ க்ராஸுக்கு வர்ற அழைப்புகளில் 90% விபத்தில் சிக்கி காயமடைந்த விலங்குகளுக்கு உதவி கேட்டு வரும் அழைப்புகள் தான். இந்த மாதிரி விலங்குகள் விபத்தில் சிக்குவது விலங்குகளோட தவறல்ல, அது நம்மளை மாதிரி சக மனிதர்களோட தவறு. விலங்குகளை ஒரு உயிராக மதிக்க தெரியாத மூடர்களின் மூர்க்கத்தனம்னு கூட சொல்லலாம். மனிதர்களான நமக்கு தான் 6 அறிவு இருக்கிறது. உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமே உணர்வுண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த 6 அறிவு. வழக்கம் போல் இன்றைக்கும் ப்ளூ க்ராஸ் இயங்க தொடங்கிடுச்சு. ஜென்ரல் மேனேஜர் டான் வில்லியம்ஸ் அவருடைய பணிகளை செய்துட்டு வர்றாரு. டான் வில்லியம்ஸ் யாருன்னா, அவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி கமாண்டோ. 1980 2003 வரைக்கும் பல சிறப்பு சேவைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்காரு. 2010 டான் வில்லியம்ஸ் ப்ளூ க்ராஸ் ஆஃப் இந்தியாவோட ஜென்ரல் மேனேஜராக தன்னோட சேவையை தொடங்கினார். தமிழ்நாட்டில் கேஆர் நாராயணன் அவார்ட், நியூ டெல்லியில் டாக்டர் அம்பேத்கர் நேஷனல் ஃபெலோஷிப் அவார்ட், கோவாவில் குரூவல்டி அனிமல் ரெஸ்பான்ஸ் அவார்ட், நம்ம தினத்தந்தி செய்தித்தாள்கிட்ட இருந்து உயிர் காப்பான் தோழன் என்ற பட்டம்னு பல கௌரவங்களை சம்பாதிச்சிருக்காரு டான் வில்லியம்ஸ். இவர் தினமும் எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்களை எதிர்பார்த்து தான் அவரோட நாளை தொடங்குவார். அப்படிதான் இப்போ அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. இது ஒரு ரெஸ்கியூ கால் தான். கால் வந்த உடனே டான் வில்லியம்ஸும் அவரோட ஆம்புலன்ஸ் டிரைவரும் ரொம்பவே அவசரமாக புறப்பட்டாங்க. நம்மளோட படக்குழுவும் டான் வில்லியம்ஸை தொடர முயற்சி பண்ணாங்க. ஆனால் சென்னை டிராஃபிக் நமக்கு பெரிய தடங்களாக இருந்தது. டிராஃபிக்கை தாண்டி நம்ம போகிறதுக்குள்ள டான் வில்லியம்ஸ் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாரு. ரெஸ்கியூ நடந்தது எஸ்ஆர்எம் கல்லூரியில் தான். மீட்கப்பட்ட உயிரினம் ஒரு கட்டுவிரியான் பாம்பு. ஆசிய கண்டத்திலேயே அதிக விஷம் கொண்ட கொடிய பாம்பு. நம்ம படக்குழு எஸ்ஆர்எம் கல்லூரியை அடைந்தப்போ டான் வில்லியம்ஸும் தீயணைப்பு படை வீரர்களும் சேர்ந்து பாம்பை பிடிச்சு பிளாஸ்டிக் பை ஒன்றத்தில் போட்டு வைத்திருந்தாங்க. இந்த மீட்பு முயற்சியில் அங்கே இருந்த தீயணைப்பு படை வீரர் ஒருவரை அந்த பாம்பு கடிச்சிடுச்சு. அவரை இப்போ வரைக்கும் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வச்சிருக்கிறதா தகவல் கிடைத்திருக்கு. கடிச்ச ஒரு பேர் என்ன? ஃபயர்மேன்.
நேச குகன். நீ மலைப்பாம்பு ஸ்டூடெண்ட்டுன்னு அதனால தான் ஓடி வரோம். நாங்கள் எங்கிருந்தோ ஓடி வரோம். இந்த பாம்பு காப்பாத்துறதுக்கு நாங்கள் வரலைங்க, பாம்புலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வரோம். பிடிக்கப்பட்ட அந்த கட்டுவிரியான் பாம்பு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டது. அங்கே ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாம்பை பிளாஸ்டிக் பையிலிருந்து துணியாலான பாம்பு பிடிக்கும் பையில் மாற்றினார் டான் வில்லியம்ஸ். அப்போது தான் அந்த கொடிய கட்டுவிரியான பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இதுதான் இன்னைக்கு ப்ளூக்ராஸ் அமைப்போட முதல் பணி. தீஸ் ஆர் சிம்பிள் டெக்னிக்ஸ் விச் ஐ எம் மை செல்ஃப் அடாப்ட். டான் வில்லியம்ஸ்க்கு அடுத்துதான் மீண்டும் ஒரு அழைப்பு வருது. ப்ளூக்ராஸ் தானங்க. அவர் புறப்பட்ட வேகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஏதோ அவசர உதவிக்கு தான் டான் போயிட்டு இருக்காருன்னு. இவ்வளோ அவசரமாக போகிறது ஏதோ ஒரு முட்டாள் ஓட்டுநரால் காயமடைந்த காளை மாட்டை காப்பாற்ற. மாடு வந்து அடிபட்டுக்கு நீங்கள் கால் பண்ணல. மாடு எங்கே இருக்கு? மாடு எங்கள் வீட்டு வாசலில் இருக்கு. எங்கே இருக்கு வீடு? நேராக போய் லெஃப்ட் திரும்பினாலும் ஃபஸ்ட்டு வீடு. இப்போ நாம் முடிச்சூர்கிட்ட இருக்கோம். இங்கே தான் அந்த காளை மாடு வழியில் துடிக்கிறதா டானுக்கு அழைப்பு வந்தது. டான் வில்லியம்ஸ் இது போன்ற மீட்பு பணிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு அவரோட பதட்டத்தை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. காளைக்கு முன்னங்கால் குழம்பில் பெரிய வாகனம் ஏறினதால் காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்திலேயே டான் வில்லியம்ஸ் அந்த காளைக்கு முதலுதவி செஞ்சு அதை முழு சிகிச்சைக்காக ப்ளூ கிராஸ்க்கு கொண்டுட்டு போக தயாரானார். ஃபோர் வீலர்ஸ் இந்த கார்காரங்க தான் வந்துட்டு ஏற்றுறது. இது முக்கால்வாசி ஒரு சில பேர் வந்துட்டு இது உக்காந்துன்னு இருக்கு, சரி இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, இனிமேல் வந்துட்டு இது உக்காரக்கூடாதுன்னு வந்துட்டு வேணுங்கிட்டு கூட வந்துட்டு ஏற்றுவான். ரைட். நீங்க இழுக்க வேண்டாம், நான் இழுப்பேன். தலையை தூக்கு, தலையை தூக்கு. பஸ் அப்படியே புடி. அங்கே இருக்க விலங்கு நல மருத்துவர் அந்த காளையோட காலில்
ஒரு குட்டி அறுவை சிகிச்சையை செய்தார். வழி தெரியாமல் இருக்க மருத்து போகிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா ஊஃப் அவல்ஷன் சொல்லலாம், அவல்ஷன் ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ராக்சராக இருக்குது, டிஷ்யூலாம் டேமேஜாக இருக்குது, பட் ஹைலி கண்டாமினேட்டட் ஆல்சோ. இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் வாஷ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோக்கல் அனஸ்தட்டிக் ஸ்ப்ரே பண்ணியிருக்கு பெயின் குறையிறதுக்காக. இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் வாஷிங் வித் நார்மல் செலைன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். மேபி ஐ திங்க் இந்த கேஸை மேபி ஒரு ஃபாலோ பண்ணோன்னா ஒரு 15-20 டேஸில் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 வீக்லாம் சரியாகாது, டெஃபினட்டாக 2 வீக்ஸாக தான் ஆகும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் இது, ஏன்னா வெயிட்டை பேர் பண்ணி காலில் கீழே வச்சு இந்த ஃப்ரண்ட் லிம்பு தான் மெயினாக அனிமல் எந்திரிக்கிறப்போ ஃபுல் வெயிட் அதில் தான் போகும். அப்படி இருக்கப்போ அது பேராக இருக்குது, ஊஃப் அந்த ஹார்ட் டிஷ்யூவே கிடையாது, ஸோ கொஞ்சம் பெயின் இருக்கும். சில சதையெல்லாம் கொஞ்சம் தொங்கிகிட்டு இருக்கு, அது அப்படியே ஆற்ற முடியாது, அப்படியே இருந்தேன்னா கொஞ்சம் புண்ணு ஆடுறதுல கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதை ஷேப் பண்ணி கரெக்டாக ட்ரிம் பண்ணி விட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். அதுக்காக அந்த ஹேங்கிங் டிஷ்யூலாம் ஜஸ்ட் ட்ரிம்மிங் இட் ஆஃப். இந்த காயம் ஆற கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல ஆகும்னு சொல்றாரு அந்த மருத்துவர். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 100 மாடுகள் ப்ளூ கிராஸ்ல பாதுகாப்பா பராமரிச்சுட்டு வராங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இது போன்ற மாடுகளை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு பலர் வருவாங்களாம். அதில் சில பேர் உண்மையான உரிமையாளர்களாக இருந்தாலும் பலர் இந்த மாடுகளை அடிமாடுகளாக விற்பதற்காக வருபவர்கள் தான். சிட்டி போலீஸ் ஆக்டும் சென்னை மாநகராட்சி ஆக்ட் அதுக்கு தகுந்தாப்பில்ல, சென்னை சிட்டியில் ஆடு மாடு பன்றி போன்ற மிருகத்தை வந்துட்டு வளர்க்குறது சட்டப்படி குற்றம். இதையும் மீறி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூல்ட்டி டு அனிமல் ஆக்ட் செக்ஷன் 11 HIJ, ஒரு மாடோ ஆடோ ஒரு மிருகத்தை வளர்த்து ஒழுங்காக வந்துட்டு பராமரிக்காமல் அதுக்கு தேவையான வந்துட்டு சாப்பாடு உணவு தண்ணீர் வசதி அண்ட் தங்குறதுக்கு வசதி ஏற்பாடு பண்ணி தரலன்னா அது வந்துட்டு சட்டப்படி கொட்டுறோம். இது ஐபிசி செக்ஷன் 289-429 சேர்ந்து வரும். ஸோ யாராவது ஒரு மாடு வளர்த்து இன்றைக்கி காலையில் வந்துட்டு இந்த மாடு எடுத்திருக்கிற மாதிரி அந்த மாடு அடிபட்டிருக்கு, இப்போ யாராவது உரிமையாளர் வந்து இந்த மாடு ஏன் மாடுன்னு சொல்லும் போது அவர் மேலே வந்துட்டு சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அவருக்கு மீண்டும் ஒரு கைபேசி அழைப்பு வந்தது. என்னன்னு நமக்கு விசாரிக்க கூட அவகாசம் இல்லை. நம்மளையும் அவரையே பின்தொடருமாறு வேகமாக ஆம்புலன்ஸில் ஏறி புறப்பட்டார். இப்போ ஆம்புலன்ஸ் பெசன் நகரை அடைஞ்சிருக்கு. டான் வில்லியம்ஸ் இறங்கின உடனே நிலைமையை விசாரிக்கிறாரு. ஒரு தாய் நாய் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க பொந்துக்குள்ள 3 குட்டிகளை ஈன்றிருக்கு. மழை காரணமாக குட்டிகள் இருக்கும் பொந்துக்குள்ள மண் சரிந்து தாயை குட்டிகளிடமிருந்து பிரித்து விட்டது. உடனே கொஞ்சமும் தாமதிக்காமல் சட்டுன்னு தாய் நாயை பொந்தின் அருகிலிருந்து அகற்ற முற்படுகிறார் டான். இந்த பாச போராட்டத்தில் தாய் நாய் டானை கடிக்க முற்படுது. தாயோட பாச போற உணர்ந்த டான் சாமர்த்தியமா தாயை சிறைப்பிடித்து ஆம்புலன்ஸ்ல போட்டு அடைக்கிறாரு. பின்னர் அந்த பொந்தில் சரிந்திருந்த மண்ணை மண்வெட்டி மூலமாக அகற்றி ஃப்ளாஷ்லைட் ஒன்றின் உதவியோட பொந்தினுள் தானே சென்று 3 உலகறியா குட்டிகளை காப்பாற்றுறாரு.
குட்டிகள் எல்லாம் பொந்தில் சிக்கி இருந்ததால் 2 நாட்களாக பட்டினி கிடந்திருக்கின்றன. டான் குட்டிகளை தாயிடம் ஒப்படைச்ச பின்னர் அவற்றிற்கு பால் கொடுத்தபடி நன்றி தெரிவிக்கும் பாவனையில் தாய் பரிவோடு டான் வில்லியம்ஸை பார்த்தபடி இருந்தது. ஒரு குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்து விட்ட கௌரவ கர்வத்தில் புன்னகைத்தார் டான் வில்லியம்ஸ். இது மாதிரி அற்புதமான மனிதர்களை பார்க்கும்போது நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் வாழ்வில் ஒரு அர்த்தம் சேர்க்கணும்னு நிச்சயம் மனசோரத்தில் ஒரு எண்ணம் எட்டி பார்க்கும். டான் வில்லியம்ஸோட இந்த தன்னலமற்ற பணி பூமி தாயோட சுயநலத்திற்காக என்றைக்குமே தொடரும். உயிர்காப்பான் தோழன் என்றுமே விலங்குகளுக்கு தோழனே.